தாடி தாத்தாவோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வழக்கம் போல் தாடி தாத்தாவை காணும், தேடி தான் பார்க்கணும். மணி 10 மணி ஆயிட்டு, அவர் தோட்டத்தில் தான் இருப்பார் காலையில். ஒருவேளை மண்ணெண்ணை வாங்குறதுக்கோ வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு கடைகளுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ தேடி பார்ப்போம். நம்ம நேற்று தாத்தாவை தேடி வந்தோம், தாத்தா இல்லை. கேட்டதுக்கு தாத்தா அவங்க பேத்தியை பார்க்க போயிருந்தாங்களாம். இன்னைக்கு தாத்தா காலையிலே வந்து கண்டுபிடிச்சாச்சு. தாத்தா ஹாய் சொல்லுங்க. தாத்தா நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? பல வேலை இருக்கு. பல வேலை இருக்கு. நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்குல்ல? பல வேலை இருக்கு, செய்ய முடியாது. எல்லாரும் மாங்காய் பறிச்சுட்டு போதான் பறை ஓடி இருக்காரு. மாங்காய் பறிச்சுட்டு போனோம், கிடைக்கும் பார்ப்போம். அதான் பறை ஓடியும் கிடைக்காது. மாங்காய் பச்சை மாங்காய், பச்சை மாங்காய்ண்ணா. நல்லா மழை பெஞ்சிருக்கோம் நேற்று. நல்லா மழை பெஞ்சாங்க, ஓடையெல்லாம் நல்லா தண்ணி வந்துட்டு. தாத்தா நேற்று உங்களை தேடி வந்தேன், உங்களை பார்க்க முடியல. சரி, உழைப்பாளியில் தினம் நேற்று. நீங்கள் ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ இந்த இதில் இருக்கீங்க. ஆமாம், கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. உழைப்பு உழைச்சி 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 ஓடா போயாச்சு, ஓடா போயாச்சு. நீங்கள் எத்தனை வயசில், சின்ன வயசில் வேலைக்கு போனீங்க தாத்தா? சுமாராட்டு 10, 20, 15 வயசு, 17, 18 வயசுல இருந்தே போகணும். 17, 18 வயசுலேருந்து வேலைக்கு போயிட்டீங்க. ஆரம்பத்துலேருந்து விவசாயம் தானா? விவசாயம் இல்லை, கூலி பணி கிடைக்கும், கஷ்டப்பட்டுக்கும், எல்லாத்துக்கும் அங்கோட்டி தோட்டி போகிறோம். இல்லை, வெளியூரில் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கீங்களா தாத்தா? வெளியூரில் போயிட்டு. வெளியூர் போகலண்ணா. சரி சரி. சரி, அடுத்து வேண்டி பம்படுக்கு வந்தேன். எழுபது எழுபது காசு இது வந்து இந்த புழுவுக்கு போடுறது, புழு கடிக்கிற தைலம். ஒரு மரத்துக்கு வந்தால் எல்லா மரத்துக்கும் வந்துடுமோ? பம்பு வச்சு அடிக்கணும். மழை நேரம் அடித்தாலும் பிரயோஜனம் இல்லையே, மழை பெஞ்சா போயிருமே. ஒரு வாழை மரம் சரிஞ்சிருக்கு தாத்தா. இது எப்படி காத்துக்கு சரிஞ்சிச்சா? புழு அரிச்சு தான் எதுவும் சரிஞ்சிருக்கு. அதுக்கும் ஊத்தி விடுங்க. இனி இது தழுக்குமா? தழுக்காது இல்ல, பிஞ்சி காயினா. சரி தாத்தா, நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களோ? வீட்டுக்கு. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். மாங்காய் பறிக்க போறீங்க என்ன? சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். தாத்தா மழை பெஞ்ச நாள் உங்களுக்கு இன்னைக்கு வேலை கம்மி. சரி, இப்போ ரெஸ்ட் எடுங்க. வேலை பார்த்துட்டு வேலை எங்க? அஞ்சாறு மாங்காய் பறிச்சு காப்பி குடிச்சு போயிட்டா கிடைச்சி மாட்டேன். சரி தாத்தா, போறியாட? சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். பாப்பா, நான் போயிட்டு வரேன். தாத்தா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்களாம். அவங்க வீட்டில் ஒரு மாமரத்தில் கொஞ்சம் மாங்காய் நிறைய கிடக்குது, அதை நான் பறிச்சு வித்தனா ஏதாவது செலவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போறாங்க. நம்மளும் அப்படி இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம்.
பார்ப்போம். அடுத்து இதை மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.